பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம வாழ்க்கையில எதையாவது மனதுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது, உதாரணத்திற்கு ஒரு ஜில்லு இருக்கக்கூடிய ஒரு மலைப்பிரதேசம், அங்க போய் இறங்குறோம், அந்த இயற்கை காட்சியும் அந்த குளிரின் அந்த பதமும் அந்த உணர்ச்சிகளும் நமக்கு வந்து சொல்ல முடியாது. கேட்டா என்ன சொல்லுவோம், ஒரே த்ரில்லிங்கா இருந்தது, எக்ஸைட்டடா இருந்தது சொல்லுவோம். அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும், நம்மளால சொல்ல தெரியலன்னு சொல்லுவோம், என்னால விவரிக்க முடியல. அப்படி ஒரு மனதிற்கு ஒரு சாந்தமான ஒரு ஒரு இயற்கை காட்சி அப்படி சொல்லுவோம். இல்ல ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம் பாக்குறோம், ஊட்டி கொடைக்கானல்ல மலர் விழா பார்க்கவே கண்கொள்ளா காட்சி சொல்றோம். அதுக்கு என்ன சொல்றோம்னாக்க, அந்த நிலைக்கு பரவச நிலை அப்படி சொல்றோம், பரவசம் அடைந்தேன், பரவச நிலை அப்படி சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அதை என்ன சொல்றாங்க நம்முடைய முன்னோர்கள், இரண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து என்னன்னா பொருள், நம்ம என்ன சொல்றோம் ஆங்கிலத்தில் மேட்டர் சொல்றோம், எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இதெல்லாம் சேர்ந்து கலந்தது தான் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு பகுதி என்னன்னா அது விவரிக்க முடியாத ஒரு ஒரு சக்தி, அதைத்தான் என்ன சொல்றாங்க விஞ்ஞானத்தில் இருண்ட சக்தி அப்படி சொல்றாங்க. அதாவது விவரிக்க முடியல, அது என்னன்னு தெரியல அப்படின்ட்டு தெரியவில்லை என்று சொல்வதற்காக தரப்பட்ட ஒரு நோபல் பிரைஸ் இப்ப 2020 இந்த பிசிக்ஸ் காஸ்மாலஜியுடைய அந்த துறையில வந்து ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. எதுக்கு நோபல் பிரைஸ்னா, ஒரு டார்க் எனர்ஜி இருக்கு, ஒரு இருண்ட சக்தி இருக்கு, அது காலமற்றது எல்லையற்றது, ஆனால் அது என்னன்னு தெரியவில்லை என்பதற்காகவே கொடுக்கப்பட்ட நோபல் பிரைஸ். அப்படிப்பட்ட அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு இருண்ட சக்தி எங்க இருக்குனாக்கா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பரவச நிலை என்பதற்கு ஒரு 8 நிலைகள் விவரிக்கப்படுகிறது. எப்படின்னா யோகா அல்லது பிராணாயணம், ஆசனா, பிரத்யாகாரா, தாரணா, தயானா, தியானம், எப்படி சொல்லிட்டே போலாம். இதுல இறுதியாக வரக்கூடியது தான் ஜீவசமாதி என்று சொல்றோம், சமாதி, அதற்கு பிறகு ஜீவசமாதி. இதுல வந்து உச்சக்கட்டம் சொல்லக்கூடியது ஜீவசமாதி என்ற ஒரு நிலை. இப்படிப்பட்ட இந்த பரவச நிலையை பற்றி சஷ்டி கவசத்துல ஒவ்வொரு பதத்துக்கும் நமக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. எப்படி பார்க்கலாம், முதல் ஒரு வரியை பார்த்தாலே போறோம். அது வந்து என்ன பண்ண கொஞ்சம் ஆய்வு செஞ்சாங்க அந்த சஷ்டி கவசத்தை பத்தி. அதில் முதல் ஒரு வரியை மட்டும் பதங்களை பிரிச்சுட்டே வந்தாலே அங்கேயே வந்து நமக்கு ரொம்ப எதிர்பார்க்க முடியாத ஒரு பரவச நிலை அங்கே கிடைக்குது. முதல்ல என்ன சொல்றோம், சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படின்னு சொல்றோம். சஷ்டி என்றாலே 6, அதுதான் என்ன பண்றோம், முருகனை வழிபடுவதற்கு சஷ்டி திதி அப்படின்னு சொல்றோம். 6 நாட்கள் விரதம் சொல்றோம், அறுபடை வீடு உடையவன் என்று சொல்றோம், 6 கார்த்திகேய பெண்களால் வளர்க்கப்பட்டவன் முருகன் என்று சொல்றோம், கார்த்திகேயன் என்று இன்னொரு பெயர் வரும் முருகனுக்கு. இந்த சஷ்டி என்று சொல்லக்கூடியது 6 நிலைகள், அதை தொடர்பு கொள்வதற்கு என்ன தேவை என்றால் சரவண பவனார். சரம் என்றால் அசைவு, நம்ம உடல்ல எது அசைவு, அதாவது உருவமற்ற காலமற்ற ஒரு அசைவு எது என்று சொன்னால் நமது மூச்சு தான், அதை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அந்த அசைவு நம்மளால் உணர முடியும், அதுதான் சரம். அடுத்தது வனன்ற வளைவு, இந்த மூச்சினுடைய தாக்கம் எங்க ஏற்படுதுன்னா நம்முடைய முதுகு தண்டு, அதுதான் வளைந்திருக்கிறது, ஸ்பைனல் கார்டு சொல்றோம்லையே அதுதான். மூன்றாவது என்ன என்று பார்த்தால் அந்த ஈர்க்கும் சக்தி. அடுத்தது பவன் அப்படின்னாக்க மூலாதாரம் அப்படி சொல்லக்கூடிய அந்த சுரம், எங்க தண்டு போய் முடியுதுன்னு சொன்னாக்க ஒரு ஒரு கூர்மையான பகுதி, அதுதான் நம்ம வந்து மிடில்லா ஒப்லாங் கேட்டா சொல்றோம் சயின்ஸ்ல, அந்த சுரம் அந்த பகுதி, அந்த இடத்துல போய் அடையும் பொழுது நமக்கு ஒரு ஒரு அலை கிடைக்குது நம்ம உடம்புல.
அதுதான் மேக்சிமம் ஆல்பா பீட்டா காமா சொல்லிட்டு போறோம் இல்லையா, அது வரக்கூடிய தீட்டா என்ற ஒரு அலை. எவன் ஒருவன் தீட்டா அலையை உணர முடிகிறதோ அதுதான் பரவச நிலை என்று சொல்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நிலைகளை எவன் ஒருவன் நன்கு உணர்ந்து அறிந்து அதை அனுபவிக்கிறானோ அவன் தான் சித்தன். அதுதான் அடுத்த வரையில் வருது, சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன். சிஸ்டர்னா இங்க வந்து சித்தம், சித்தம் அடைந்தவன், சித்தி அடைந்தவன். அப்போ அவனுக்கு அந்த செங்கதிர் வேலோன், அதாவது இந்த பிழம்பா இருக்கக்கூடிய அந்த வேலவன் அவனை உணர முடியும். எப்படி நம்ம சொல்றோம், பார்த்தேன் கேட்டேன் முகர்ந்தேன் உணர்ந்தேன் அப்படி சொல்றோம் இல்லையா, அவ்வளவையும் எவன் ஒருவன் உணர்கிறானோ அந்த வேலவனை அவனை தான் சித்தம் அடைந்தவன் என்று சொல்கிறோம். ஆகவே பரவச நிலை என்பது என்றும் இருக்கக்கூடியது. அதை நாம் இந்த விஞ்ஞானம் மெய்ஞானம் இரண்டையும் கலந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதில் இதுதான். ஆகவே எந்த ஒரு பாடல் எடுத்துக்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்தையும் நாம் பார்த்து கொண்டு வந்தால் நமக்கு பலவிதமான ஒரு செய்திகள் நமக்கு கிடைக்கும். மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.